இப்போ நம்ம 2019 ரிலீஸான கவுண்டவுன் அப்படிங்கிற ஒரு தாறுமாறான படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். வேற லெவல்ல கதை இருக்கும், பயங்கரமா திரைக்கதை இருக்கும். ஒரு 3 தடவை இந்த படத்தை நான் பார்த்திருப்பேன்னு சொல்லுவேன். பட் ஏனோ இந்த படத்தை நான் ரிவ்யூ பண்ணாம அப்படியே தள்ளி தள்ளி போட்டுட்டே வந்த டைம் இந்த சேனல் பண்ணிருக்காங்க, எதுக்கு நம்ம பண்ணணும்னு விட்டுட்டு இருந்தேன். பட் அதையும் தாண்டி உங்க வயசுல தான் கேட்கணும்னு சொல்லி திரும்ப திரும்ப நிறைய பேர் கேட்டதுனால அவங்களுக்காக இந்த படத்தை ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி வாங்க படத்துக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5-6 பேர் ஒரு டேபிள் சுத்தி உட்காந்துருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு, நான் என்ன சாப்பிட்டாலுமே என்னோட கலோரி ஒரு நாளைக்கு 2600 கலோரிக்குள்ளதான் நான் சாப்பிடுவேன் என் வெயிட்டை நான் கிளீனா மெயின்டைன் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கேன். கலோரி கவுண்டர் ரிலேட்டிவா ஒரு ஆப்பா பரவாயில்லையே, நானும் என் வெயிட்டை வந்து கண்ட்ரோலா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் இன்சல்ட் பண்ண பார்க்க. கவுண்டவுன் சர்ச் பண்ணி பார்த்தா வேற ஒரு ஆப் வருது. இந்த ஆப் இல்லப்பா, நான் சொன்னது வேற ஆப் அப்படின்னு அந்த லேடி சொல்றேன். ஆனா இந்த ஆப்ல ஒன்னு எழுதிருக்கு, என்ன எழுதிருக்குன்னா, ந
கவுண்ட்னு சம்பந்தப்பட்ட ஒரு ஆப்பை தேடி போய் இந்த ஆப்பை யதார்த்தமா பார்த்து அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்றா. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்ஸ்டால் பண்ண சொல்றாங்க. எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணுங்க. அது ஒரு சும்மா ஒரு ஆப், ஒரு கேம், எல்லா பேரும் இன்ஸ்டால் பண்ணுவோம். யாருக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் சாக போற மாதிரி வருதோ அவங்க தான் தோத்தாங்கோலி. இந்த டேபிள்ல இருக்கிற எல்லா சரக்கையும் யாரு தோக்குறாங்களோ அவங்க தான் குடிக்கணும் அப்படின்னு ஒரு கேமே விளையாடப்பட்டிருக்காங்க. எல்லா பேரும் சரின்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தி 63 வருஷம் இன்னும் உயிரோட வளப்புறலாம், இன்னொருத்தி வந்து எனக்கு இன்னும் 32 வருஷம் இருக்குங்கிறான், ஒருத்தன் எனக்கு 22 வருஷம் இன்னும் உயிரோட இருக்க போறேங்கிறான். இப்படி எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு மட்டும் இன்னும் 3 மணி நேரம் தான் நான் உயிரோட இருப்பேன் அப்படின்னு இந்த கவுண்டன் ஆப் காமிக்குது அப்படின்னு காமிக்கிறான். எல்லா பேரும் தோத்தாங்கோலி 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 அப்படின்னு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சரக்கை நீ தான் குடிக்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க. கார்ல செம அடி, இவனோட தலையில அடி. அப்போ ஒரு மரத்தோட கிளை வந்து நல்லா உறிஞ்சு நம்ம ஹீரோயின், சாரி இந்த பொண்ணு வந்து சைடுல உட்காந்துருந்தா பாத்தீங்களா, அதே இடத்துலயே குத்தி கிழிச்சு அந்த பக்கத்துல வந்திருக்கு. ஒருவேளை அந்த பொண்ணு இதே கார்ல வந்துகிட்டு இருந்தான்னா இப்படிதான் அவ செத்துருக்கணும். ஆனா அவ என்ன பண்ணிட்டா, அந்த ஆப்ல கரெக்டா சாக போறது எப்பன்னு தெரிஞ்சுக்கிட்டா. அதே நேரம் இந்த சரக்கடிச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்க இவங்க கூட போனா கண்டிப்பா நம்ம செத்து போவோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தன்னோட சாவை அங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு பார்த்ததுனால வீட்டுக்கு கார்ல போகாம நடந்தே போயிட்டான். இதை வந்து அந்த மொபைல் ஆப் என்ன சொல்லுதுன்னா, அக்ரிமெண்ட் பிரீச் அப்படிங்குது. எல்லா பேருமே ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ஐ அக்ரீன்னு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல ஒன்று போடுவாங்க பாத்தீங்களா, அதை யாருமே படிக்க மாட்டோம் இல்லையா. அதே மாதிரி தான் படிக்காம தான் எல்லா பேருமே அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. சரி அப்படி அங்க சீன் கட்டாது, அதுக்கப்புறம் தான் படத்தோட பேரே போறாங்க. இப்பதான் நம்ம படத்தோட உண்மையான ஹீரோயின காமிக்கிறாங்க, இவங்க ஒரு நர்ஸ். இதே ஹாஸ்பிட்டல் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதே நேரம் இங்க நல்ல பயங்கர போதை, நல்ல போதை ஏறின ஒரு லேடி வராங்க. ஒருத்தவன் தூக்கிட்டு
வரான், நிறைய போதை சாப்பிட்டுட்டா அதனால சாக கிடக்கு அப்படின்னு சொல்ல, இப்படி நிறைய போதையில உடம்புல ஏத்திட்டு சாக கிடக்கிறவங்களை காப்பாத்துறதுக்காக வேணும் மெடிக்கல்ல ஒரு மெடிசன் வச்சிருக்காங்க. அந்த மருந்து எடுத்து குத்துனதுமே கொஞ்ச நேரத்துல அவ உயிருக்கு திரும்பிடுறா, உயிரோட வந்துடுறா. மருத்துவத்தை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் போதைக்காக ஊசிய போடுறாங்க இல்ல, சோ அந்த போதையே கொல்லவும் செய்யும். சோ போதை ஊசி கொள்ளுது. அந்த சாக கிடக்கிற போதை ஊசியை யூஸ் பண்ணவங்களை காப்பாத்துறதுக்காக மெடிசன்ல ஒரு யூஸ் வச்சிருக்கானுங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி அங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயின் அந்த ஆப்பை பாத்துக்கிட்டே போறா. நம்மளும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண என்ன அப்படின்னு யோசிக்கிறா. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வருது, ஐ அக்ரி அப்படின்னு வருது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்துக்கிறியா அக்செப்ட் பண்றியான்னு கேக்குது. படிச்சு பார்க்காம அக்செப்ட்னு கிளிக் பண்றா. கொஞ்ச நேரத்துல அவ எவ்வளவு நாள் உயிரோட இருக்க போறா அப்படிங்கறத காமிக்குது. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் இன்னும் 2 நாள் 22 மணி நேரம் தான் உயிரோட இருக்க போறாளா. சும்மா காமெடி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டுறா. லிப்ட்ல இருக்கும்போது அந்த சேட்டையெல்லாம் நடக்குது. அதே நேரம் இங்க அந்த டாக்டர் வராரு. நம்ம ஹீரோயினை தொட்டு தொட்டு பேசுறது, உரசி உரசி பேசுறதுன்னு டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் என்ன ஃபீல் பண்றான்னா, கரெக்டா அந்த 2 மணி நேரம் 2 நாள் 22 மணி நேரத்துல அவ எங்க இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சி, அப்புறம் ஒரு அப்பா, மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஒரு ட்ரிப்புக்கு போற பிளான் அவங்களுக்கு இருக்கும். சரி, வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுல அவளோட கபோர்டுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. பயந்து போய் அப்படியே மெதுவா போய் கபோர்ட திறந்தா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி இருக்கா. அவன் மட்டுமா தனியா இருக்கா, தங்கச்சி கூட ஒரு ஆளு, அவன் அரை வரை ட்ரெஸ்ல இருக்கான். 18 வயசு கூட ஆளு, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் திட்டுறா. அந்த பையன் ஓடி போயிடறான். அப்படியே அங்க சீன் கட் பண்றான். அடுத்த சீனை இவ ஒர்க் பண்ற அந்த ஹாஸ்பிட்டல காமிக்கிறானுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள அந்த ஆக்சிடென்ட்ல சாக கடந்தவன் போக வேண்டிய நிலைமை. பட் உள்ள போக மாட்டேங்கிறான், பயப்படுறான். ஏன்னா அவனோட கவுண்டவுன்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போற மாதிரி வருது. அதனால அவன் என்ன பண்றான், ஆபரேஷன் தியேட்டர் பக்கம் போகாம அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு ஓடி போகணும்னு பிளான் பண்ணி வெளியே போக பாக்குறான். அப்ப சரி, அவனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அந்த கவுண்டவுன் ஆப்ல இருந்து வருது. நீ அக்ரிமெண்ட்டை பிரீச் பண்ணிட்ட, அக்ரிமெண்ட்ல இருந்து நீ வெளியே போக பாக்குற அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று வருது. படியில ஓடி போகணும் சொல்லி படியில ஓடிட்டு இருப்பான். அப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு உருவத்தை பாக்குறான். தன்னோட காதலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செத்து போயிருப்ப பாத்தீங்கன்னா, அவளோட உருவ மாதிரி தெரியுது. பட் அது பார்த்தா ஒரு பேய். மிரண்டு போய் கீழே விழுவான். அதுக்கப்புறம் மாடியில இருந்து அவனோட மொபைல் கீழே விழுகிற மாதிரி காமிப்பாங்க. கீழே விழுந்த அந்த மொபைல்ல கவுண்டவுன் 4 செகண்ட், 3 செகண்ட், 2 செகண்ட், 1 செகண்ட் வர கரெக்டா அந்த போன் மேலேயே மாடியில இருந்து கீழே விழுந்து தலை தெறிக்க செத்து போறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா அவன் செத்து போன அந்த மேட்டரை கேள்விப்பட்டு ரொம்பவே வருத்தப்படுறான். அவன் போனா இருக்கிற அந்த இடத்துக்கு போய் அவனோட பழைய போனை நோண்டி பார்த்தா அதுல அந்த கவுண்டன் 0 வந்திருக்கும். அவனும் செத்து போயிருக்கான். சோ இந்த வகையில பார்த்தா தானும் செத்து போவான் அப்படிங்கறத ஓரளவு புரிஞ்சுக்கிறான், நம்பிக்கை ஆரம்பிக்கிறான். அவளோட டைமிங், நம்ம ஹீரோயினோட டைமிங் என்ன வந்திருந்தது, 2 நாள் 22 மணி நேரம் இருந்தது. இப்ப 1 நாள் 22 மணி நேரம் வந்திருக்கு. இந்த பர்டிகுலர் டைம்ல அவ எங்க இருப்பானா, அவளோட அப்பா அம்மா கூட, சாரி அவளோட அப்பா தங்கச்சி கூட ஒரு ட்ரிப் போற மாதிரி பிளான் இருந்தது. அங்க போய் செத்து போறத விட இதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அந்த ட்ரிப்பை ஏதோ ஒரு நினைப்புல கேன்சல் பண்ணி விட்டுறான். அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், தனியா வானு தனியா கூட்டிட்டு போறான். அந்த பொண்ணுகிட்ட, நம்ம ஹீரோயின் கிட்ட தப்ப தப்பா நடக்கிறதுக்காக முயற்சி பண்றான். அதையெல்லாம் பார்த்து உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சி போச்சுன்னு தள்ளி விடுறா. திட்டிட்டு அங்கிருந்து வெளியே போறான். வெளியே போனதுமே வெளியே ஒரு சீனியர் நர்ஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் அவன் பண்ண அந்த சேட்டையை பத்தி, தப்பா நடக்க முயற்சி பண்ணாலே அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போக, அவ கம்ப்ளைண்ட் பண்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த சீனியர் நர்ஸைய ஒரு முக்கியமான வேலை வா வா அப்படின்னு கூப்பிட்டு போயிடறான். சோ நம்ம ஹீரோயினால கம்ப்ளைண்ட் பண்ண முடியாம போயிடுது. வீட்டுக்கு போனதுமே அந்த ஆப் உண்மையா இல்லையா அப்படிங்கறத பத்தி சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அந்த ஆப்னால சாகடிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். அப்படி அவ பாத்துக்கிட்டு இருக்கும் போது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவன் மேல இருந்து கீழே வந்து செத்து போனா பாத்தீங்களா, அவனோட உருவம் தெரியுது. ஆனா பேய் மாதிரி வந்து நம்ம ஹீரோயினை பயமுறுத்துது. அங்க நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வரா. நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்த போன் இவளோட கையில இருக்கு. அதை பாத்துட்டு இருக்கும் போதே ஏதோ கவுண்டவுன் ஒரு ஆப்ல இருந்து நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, இன்னும் ஏதோ ஒரு நாள் செத்து போக போறேன்னு ஏதோ வந்திருக்கு அப்படின்னு பாக்க. அதுக்கப்புறம் அக்கா காரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண, இது ஒரு மேட்டர், இதுக்காக ட்ரிப்பை கேன்சல் பண்ண போடி நீ அப்படின்னு திட்டிட்டு போறான். இவ்வளவு பஞ்சாயத்து நடந்ததுக்கு அப்புறம் கொய்யால எதுக்குட அந்த போன் நம்ம கிட்ட இருக்கணும், பேசாம போனை மாத்திலாம் டிசைட் பண்ணி பக்கத்துல ஒரு ஷோரூமுக்கு போய் புதுசா ஒரு போனை வாங்கி சிம் கார்டை மாட்டி அப்பாடா இனிமே பிரச்சனை இல்லடா அந்த போனை வாங்கிட்டு வெளியே போவா பாத்தீங்களா, அப்போ ஒரு நோட்டிபிகேஷன் வரும். என்னடா அப்படின்னு பார்த்தா இப்ப வாங்கின அந்த புது போன்லயே அந்த ஆப் அவளுக்கே தெரியாம இன்ஸ்டால் ஆயிருக்கு. புது போன்ல எப்படி இந்த ஆப் இன்ஸ்டால் ஆயிருக்க முடியும் அப்படின்னு செமையா அந்த சேல்ஸ்மேன திட்டிக்கிட்டு இருக்கா. நான் அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்றேன் வேணா பாருன்னு சொல்லி அன்இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்றான். அன்இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது, டெலிட் பண்ண ட்ரை பண்றான், டெலிட் ஆக மாட்டேங்குது. இதை எல்லாத்தையும் அங்க ஒரு கருப்பன் பாத்துக்கிட்டு இருக்கான். கடுப்பான இவன் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்துட்டு காருக்கு வந்து உட்கார்றா. கார்ல ரிவர்ஸ் பின்னாடி போனோம், காருக்குள்ள அந்த கேமரா இருக்கும் பாத்தீங்களா, ரிவர்ஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கறத அதை பாத்துக்கிட்டே ரிவர்ஸ் போக பார்த்தா பின்னாடி ஒரு இருக்கிற மாதிரி தெரியுது. திரும்பி பார்த்தா உருவத்தை காணும். மறுபடியும் கேமரால பாக்குறா, கேமராலயும் அந்த உருவம் இல்ல. சரி உருவமே இல்ல, நமக்கு தான் பரபரமா அப்படின்னு பார்த்தா அவளோட சீட்டுக்கு பின்னாடி இருந்து 2 கை வந்து நம்ம ஹீரோயினோட முஞ்சிய பிடிக்குது. மிரண்டு போய் கால அப்படியே அந்த ஆக்சிலேட்டர்ல அமுக்க ரிவர்ஸ்ல கியர் போட்டிருந்தா பின்னாடி வந்து இன்னொரு வண்டியில மோதிடுது. அந்த வண்டிக்காரன் சும்மா இருப்பானா, நம்ம ஹீரோயினை செமையா திட்ட உள்ள இருந்த அந்த கருப்பன் வெளியே ஓடி வந்து இன்னும் 2 நாள் நான் செத்து போவேன்டா, அதுக்குள்ள உன்னையும் கொண்டுட்டு தான் நான் சாகணும்னா எனக்கு ரெடியா அப்படின்னு சொல்லி சட்டையை கழட்டிட்டு வாடா வாடா ஒண்டை கூட பாத்துருவோம் ஒரு பொம்பளை புள்ள அதுகிட்ட போய் வீரத்தை காமிக்கிற அப்படின்னு சீண்ட. இல்ல இல்ல நான் சும்மா தான் ஏதோ கேட்டுட்டு இருந்தேன், ஏதோ ஓடிறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு ஓடி போயிடறான். நம்ம ஹீரோயினை இந்த கருப்பன் காப்பாத்திடறான். இவன் பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கனால நம்ம ஹீரோனே பேசலாம். நீ உள்ள பேசிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் கேட்டேன், இதோ என் போனை பாருன்னு சொல்லி இவன் ஒரு போனை காமிக்கிறான். ஆக்சுவலா இவனுக்கு இப்போ டைமிங் எவ்வளவு இருக்குன்னா, இன்னும் 18.5 மணி நேரத்துல அவன் செத்து போற மாதிரி அவனோட கவுண்டவுன் காமிக்கிது. அதாவது நம்ம ஹீரோனுக்கு முன்னாடி அவன் செத்து போற மாதிரி காமிக்கிது. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து சாக போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ல உட்காந்து அதை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த நோட்டிபிகேஷன் என்ன வந்திருக்கு, அக்ரிமெண்ட்டை நீங்க பிரீச் பண்ணிட்டீங்க, அக்ரிமெண்ட்டை
உடச்சிட்டீங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வந்தது இல்லையா, அதுக்கப்புறம் தான் இந்த அமானுஷ்யம் ஒரு சாத்தான் அவங்களை விரட்டுற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த ஆப்போட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம படிக்காம விட்டோம், அதை படிக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அவங்களோட ஆப்புக்குள்ள ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருக்கனால, அவங்க மொபைல் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருக்கனால அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. பக்கத்துல ஒரு குடியாரன் ஏதோ பேசிட்டு இருக்க, அவன் அப்படி அப்படின்னு பேசி ட்ரிக் பண்ணி அவன் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண வைக்கிற ரேஞ்சுக்கு எல்லாம் போயிடுறாங்க. கரெக்டா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரல, அந்த இடத்துல அவன் அக்ரின்னு கிளிக் பண்ண போக, கிளிக் பண்ணாதீங்க அப்படின்னு தடுத்து நிப்பாட்டு, எப்பவுமே ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நல்லா படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை இப்ப ரெண்டு பேரும் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு லைன் என்ன போட்டிருக்குன்னா, இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆப்ல நீங்க எப்ப சாக போறீங்க அப்படிங்கறத உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அப்படி சாக போறத அதுதான் உங்களோட விதி, அந்த விதியை நீங்க மாத்துறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது, அப்படி முயற்சி பண்ணீங்கன்னா விளைவுகள் மோசமா இருக்கும் அப்படின்னு வாணிங்க இருக்கும். தெரியாத தரமா இதை நம்ம இந்த படிக்காம அக்ரீன் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டமே அவங்க வருத்த பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள கீழே அந்த குடிகாரர் இருக்காரு இல்லையா, அவர் அந்த ஐ அக்ரியை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுறாரு. பட் நல்ல நேரம், அவர் இன்னும் 39 வருஷத்துக்கு உயிரோட இருக்க போறாராம். சோ எல்லாருக்கும் சந்தோஷம், அப்படியே சீன் கட்டாது. அடுத்து நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்ச ஃபாதரியார்ட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஹெல்ப் பண்ணுன்னு கேட்க, என்னால முடியாது பட் இன்னொரு ஃபாதரியார் இருக்காரு, அவருக்கு உங்களால ஏதாவதோ இல்ல உங்களுக்கு அவரால் ஏதாவதோ நல்ல விஷயம் நடந்தா எனக்கு சந்தோஷம்னு ஒரு அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சிட்ட, சரி நாளைக்கு அங்க போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோனுக்கு ஹாஸ்பிட்டல் ஒரு மீட்டிங் சொல்லி வர சொல்லிறாங்க. பெரிய டீம் உட்கார்ந்துருக்கு, அந்த டாக்டரும் உட்கார்ந்துருக்காரு. என்ன மீட்டிங் அப்படின்னு கேட்டா, இந்த டாக்டர் பைபிள் என்ன பண்ணிருக்கான்னா, தப்பா நடக்க முயற்சி பண்ணது இந்த டாக்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட, ஆனா இப்போ கம்ப்ளைண்ட் எப்படி பண்ணிருக்கான், இந்த நர்ஸு தான் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு பிளேட்டை மாத்தி விட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். பயங்கர கடுப்பானவ, அங்கேயே வச்சு அந்த டாக்டரை செம்மையா கெட்ட வார்த்தையில திட்டி தீத்துட்டு அங்க இருந்து போறான். வெளியே நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஃபாதரியார் கொடுத்த அட்ரஸுக்கு போய் பார்த்தா அங்க இன்னொரு ஃபாதரியார் இருக்காப்ல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல ஒரு ஆர்வ கோளார் மாதிரி தெரியுது. இவங்க சொன்ன அந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டதுமே இதே மாதிரியான ஒரு விஷயம் நான் ஏதோ ஒரு பழைய புக்ல படிச்சிருக்கேன்னு சொல்லி அந்த புக்கை தேட ஆரம்பிச்சிடாரு. ஃபைனலா ஒரு புக் அவருக்கு கிடைக்குது. அதுல ஆக்சுவலா அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கதை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சூனியக்காரி இருந்தா, ஒரு நாட்டோட இளவரசர் இருந்தா, அவன் ஒரு போருக்கு வேண்டிய நிலைமை. அப்படி அவன் போருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த சூனியக்கர் கிட்ட போய், நான் போருக்கு போக போறேன், அந்த போரில் நான் செத்தாலும் செத்துடுவேன், நான் எத்தனை நாட்கள் இல்லை எத்தனை வருஷங்கள் உயிரோடு இருக்க போறேங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, அந்த சூனியக்கார் ஏதோ மந்திரம் பண்ணி ஒரு ஓலச்சோடி மாதிரி, ஓலச்சோடி கிடையாது, அதுக்கு பேர் என்னது, அந்த தூது விடுவாங்க பாத்தீங்களா, சுத்தி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒன்று எடுத்து கொடுக்க ஒரு ஸ்க்ரோல கொடுக்குறான். இதை நீ பார்க்கலாம், அதுல ஒன்னு நீ எத்தனை நாட்களோ வருடங்களோ உயிரோடு இருக்க போற அப்படிங்கிறது தெரியும் சொல்ல, அவன் ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்னும் சில மணி நேரத்தில் அவன் செத்து போவான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஒரு 3.5 செத்து போவான் தெரிய வருது. அப்போ கரெக்டா அந்த நேரத்தில் அவன் எங்க போயிருப்பான், போருக்கு போற டைமிங், போருக்கு போனா செத்து போவோம் அப்படிங்கறது உறுதிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன் போருக்கு போகாம அவனோட தம்பியை போருக்கு அனுப்பிச்சிடறான். தம்பி போருக்கு போனா அவன் அசால்ட்டா அந்த போர்ல ஜெயிச்சு பெரிய ஆள் ஆயிட்டான். அண்ணங்காரன் போருக்கு போயிருந்தா செத்து போயிருப்பான், அவன் போருக்கு போகாம பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படி ஒளிஞ்சிருந்தா கூட அவனை ஏதோ ஒரு அமானுஷ்ய விரட்டுறமாய் தெரிய மறுபடியும் அந்த சூனியக்காரிட்ட போய், என்ன காப்பாத்துங்க, இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க அதையும் கேட்காமனா அந்த சாவுல இருந்து வெளியே வரணும்னு சொல்லி போருக்கு போகாம என் தம்பி அனுப்பிச்சிட்டேன், ஆனாலும் என்ன ஏதோ ஒண்ணு விரட்டுறமாய் தெரியுது அப்படின்னு சொன்னா அந்த சூனியக்காரி சொல்றா, ஒண்ண மரணம் விரட்டல, அந்த மரணத்துக்கும் மேல ஓஜின் அப்படின்னு ஒரு சாத்தான் இருக்கான். இப்படி மரணத்தை ஏமாத்துறவங்களை பிடிக்கிறதுக்காகவே அந்த சாத்தான் ஏவப்பட்டதான், அது ஒரு சாப மாதிரி தான். சோ அந்த ஓசின் சாத்தான் கிட்ட இருந்து நீ மாட்டி சாக போற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அவனோட அரண்மனையில கேட்ல அந்த ஊசி ஊசியா இருக்கும் பாத்தீங்களா, அது மேலேயே விழுந்து அந்த இளவரசன் செத்து போயிருப்பான். இந்த கதை எல்லாத்தையும் அவன் புக்ல படிச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். நீங்க இப்ப பிரச்சனை மாட்டிருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா ஆப் கோடிங் அது இதுங்கிறீங்க, இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட போய் நீங்க ஹெல்ப் கேட்கும் சொல்ல, நம்ம ஹீரோயினோட மைண்ட்ல ஒரு ஆள் இருக்கான், யாருன்னா அந்த ஷோரூம்ல மொபைல வித்துட்டு இருந்தால அவங்கிட்ட போய் ஒரு ஆப்பை ஹேக் பண்ணி அதுக்குள்ள சில சேஞ்சு பண்ணணும்னு நீங்க பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்லி $2000 தரேன்னு காசு கொடுக்க அவன் சரின்னு சொல்லி அவங்களை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார்றான். அந்த ஆப்பை ஹேக் பண்ணி உள்ள போறாங்க, கோடிங்ல ஏகப்பட்ட பேர் யூஸ் பண்ணிருக்காங்க, அவங்க எல்லா பேரோட பேர் இருக்கு, கூடவே அவங்க எத்தனை நாட்கள் உயிரோட இருப்பாங்க அப்படிங்கிற டீடைல் இருக்கு. இப்போ இந்த கோடிங்ல ஹேக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவனோட பேரே போட்டு சர்ச் பண்ணி பாக்குறான். சர்ச் பண்ணி பார்த்தா இன்னும் அவன் 32 வருஷத்துக்கு உயிரோட இருப்பான் அப்படின்ற மாதிரி எழுதிருக்கு. 32 வருஷத்துக்கு பதிலா பாரு நான் 60 வருஷம் போறேன்னா 60 வருஷம் அவன் மாத்தி விடுறான். ஹேக் பண்ணி மாத்திட்டா அவனோட போன்லயும் 32 வருஷம் அப்படிங்கிறது இப்போ 62 வருஷத்துக்கு மாறிடுது. அதாவது 32 பிளஸ் இவன் 60 வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா போறானுங்க. சோ மொத்தம் 92 வருஷம் வரைக்கும் அவன் உயிரோட இருப்பான் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. இதே மாதிரி ஓம் பேர் சொல்லுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட பேரையும் சர்ச் பண்றான். சர்ச் பண்ணி பார்த்தா அவளோட பேர் வர்றதுக்கு முன்னாடி அவளோட தங்கச்சி இருக்கால அவளோட பேர் வருது. பயபுள்ள அந்த சின்ன பொண்ணு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிருப்பா போல, அவளுக்கு இன்னும் 13 மணி நேரத்துல சாக போறதா ஒரு மெசேஜ் இருக்கு. நம்ம ஹீரோயினும் இன்னும் 13.5 மணி நேரத்துல சாக போறா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கும் முன்னாடியே அந்த சின்ன பொண்ணு செத்து போயிடுவா, அதாவது 15 நிமிஷத்துக்கு முன்னாடி அவ சாகணும், அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் சாவா. இந்த மாதிரி ரெண்டு பேரோட கவுண்ட் ஒன்று இருக்கு. உடனே தன்னோட தங்கச்சியோட கவுண்ட் ஒன்னு நீ மாத்தி விடு, நிறைய வருஷத்தை கூட்டி போடுன்னு சொல்ல அவனும் கூட்டி போடுறான். நம்ம ஹீரோக்கும்
ஹீரோவுக்கும் கூட்டி போறான், அப்புறம் அந்த ஹீரோ ஹீரோயினுக்கும் கூட்டி போறான். சோ எல்லா பேரோட ஏஜையும் அப்படியே கூட்டி விட்டுறாங்க. கவுண்டவுன்ல அந்த சின்ன பொண்ணுக்கு இப்ப ஒரு நோட்டிபிகேஷன் வரும். ஓபன் பண்ணி பார்த்தா அவளோட வயசு நிறைய கூடி இருக்கிறத பார்த்து அவளுக்கு சந்தோஷம். சோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு நினைச்சுக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட வீட்டுக்கே போய் ஒரே ரூம்ல தங்குறாங்க. அந்த ரேஞ்சுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி தூங்குற மாதிரி தெரியுது. திடீர்னு லைட் ஆஃப் ஆகுது. நம்ம ஹீரோ பைய கைய போட்டு அணைச்ச மாதிரி படுத்திருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோயின் நோட் பண்றா, எதுக்கு பாத்ரூம் போயிட்டு வந்திருக்கான் அந்த ஹீரோ. ஹீரோ பாத்ரூம்ல இருக்கானா, அப்ப ஏன் மேல கைய போட்டுட்டு நிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா அது ஒரு பேய் மிரண்டு போறா. மறுபடியும் இங்க போனோட கவுண்டர்ல போய் பார்த்தா எல்லாமே ரீசெட் ஆகி பழைய நிலைமைக்கு போய் நிக்குது. இந்த ஹேக்கிங் லொட்டு லொசுக்கு எல்லாமே வேஸ்ட், பணமும் வேஸ்ட்ங்க. இப்போ அந்த பக்கத்துல அந்த சின்ன பொண்ணை காமிக்கிறாங்க. சின்ன பொண்ணா ஒரு சாத்தான் விரட்டுற மாதிரி தெரியுது. அவ ஒரு கட்டில் கடியில ஒளிஞ்சிருப்பா. அந்த கட்டிலேயே தர தரம் இழுத்துட்டு போய் அந்த பொண்ணை சாகடிக்க பார்க்க அதே நேரம் நம்ம ஹீரோயின் அங்க வந்து தங்கச்சியை காப்பாத்தி மறுபடியும் அந்த ஃபாதரா கிட்டே போறாங்க. இப்போ அந்த கோடிங்க ஹேக் பண்ணாங்கல்ல, அந்த கோடிங்க கொண்டு போய் காமிக்கிறாங்க. அதுல புரியாத மொழியில ஒன்னு ரெண்டு எழுதி இருக்கு. அதை ஓரளவு கண்டுபிடிச்சு நம்ம ஃபாதர் யாரு படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது படிச்ச வரைக்கும் அவர் என்ன போட்டிருக்குன்னா, இது ஒரு சாபம்னு, அந்த சாபம் பலிக்கும்னு போட்டிருக்கு. அதை படிச்சதுமே நம்ம ஃபாதர் யாருக்கு ரொம்ப சந்தேகம். ஏன் நீங்க சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு கேட்டா, சாபம்னு இருந்தா அதுக்கு விமோச்சனம் ஒன்னு இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற. இங்க தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். என்ன கண்டுபிடிக்கிறான்னா, அது ஒரு கெஸ் தான். என்ன சொல்றான்னா, உங்களோட ஆப்போட முக்கியமான வேலை என்ன, நீங்க கரெக்டா எந்த செகண்ட் சாக போறீங்க அப்படிங்கறத அதனால சொல்ல முடியுது. சோ ஒருத்தன், யாராவது ஒருத்தன் அவங்க சாக வேண்டிய அந்த பர்டிகுலர் செகண்டுக்கு முன்னாடி செத்தாலோ, இல்ல அவங்க சாக வேண்டிய அந்த செகண்டை தாண்டி உயிரோட வாழ்ந்தாலோ, அந்த சாபத்தை முறியடிச்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் அந்த ஆப் மூலமா யாருமே சாக மாட்டாங்க அப்படின்னு ஒரு உண்மையை ஓரளவு கெஸ் பண்ணி சொல்றான். சரி, முடிவு பண்ணிட்டோம், நம்ம சாக வேண்டியதை ஒரு செகண்ட் தள்ளி போட்டா கூட அந்த சாபத்துல இருந்து பிரேக் ஆயிடலாம், நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கறத. எப்படி அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிக்கிறது, அந்த ஒரு செகண்ட் எக்ஸ்ட்ரா உயிரோட வாழ்ந்தா போதுங்கிறாங்க, எப்படி அது தள்ளி போறது அப்படின்னு யோசிச்சா, இங்கதான் அந்த ஃபாதர் என்ன சொல்றாரு, உப்புக்கு அந்த வலிமை இருக்குன்னு சொல்லி ஒரு நட்சத்திரம் மாதிரி ஒரு வட்டம் மாதிரி ஒன்னு உப்புல போடணும்னு பிளான் பண்றாங்க. அதெல்லாம் உப்புல போட்டுடலாம், காத்தடிச்சா கூட அப்படியே அந்த உப்பு நகன்றும் இல்லையா. சோ அதுல இருந்து எப்படி சரி பண்ணணும்னு சேவ் பண்ணி அந்த பேஸ்ட் பெயிண்ட் எல்லாத்தையும் சேர்த்து உப்பு போட்டு அந்த சிம்பிளை வரைஞ்சு அதுக்குள்ள சேஃப்டிக்கு எல்லா பேரும் நிக்கிறாங்க. நேரம் ஆக ஆக அந்த பேய் வர ஆரம்பிக்குது. அந்த பேய பக்கத்துல நம்ம ஃபாதரியார் பாக்குறாரு, எல்லா பேரும் பாக்குறாங்க, மிரண்டு போறாங்க. அந்த பேயால இந்த வட்டத்தை தாண்டி உள்ள வர முடியல. அதே நேரம் நம்ம ஹீரோவோட தம்பி சின்ன வயசுலயே செத்து போயிருப்பான். அவனோட உருவத்தை பார்த்து, தம்பி நீங்கயா இருக்க அப்படின்னு ஏதோ பேச ட்ரிக் பண்ணி நம்ம ஹீரோவை அந்த வட்டத்தை விட்டு வெளியே அந்த பேய் கூப்பிட்டுருது. இவனும் வெளியே போனதுமே அவன் அப்படியே தர தர தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகுது. அவனை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோயின் பின்னாடியே ஓடுறாங்க. ஹீரோயின் போகிறாளே அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட தங்கச்சி பின்னாடியே ஓடுற. அப்படி ஓடும்போது ஒரு இடத்துல விழுந்துற, அவன் மேல நிறைய திங்ஸ் விழுந்துருது. வெளியே வந்து பார்த்தா அந்த ஹீரோ சாகாம இருட இருக்கான். நான் சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்ல, கரெக்டா அங்க ஒரு வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆகி நம்ம ஹீரோவை சம்பவ இடத்துலயே சாகடிச்சிருது. கரெக்டா அவனோட போன்ல கவுண்டும் ஜீரோனு முடியுது. தங்கச்சிக்காரி வந்துடுறா, அக்காக்காரையும் தங்கச்சிக்காரையும் கட்டிபிடிக்கிறாங்க. அப்பதான் அவனை நோட் பண்றாங்க, தங்கச்சிக்காரி கீழே விழும்போது அவளோட வயித்துல அடிபட்டுருது. சோ அவளை காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் வைக்கிறான். ஹாஸ்பிட்டல் அந்த தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜொல்லு பாட்டி டாக்டர் தான். அவனை செமையா திட்டா. அக்காக்காரையும் தங்கச்சிக்காரையும் அவங்க ரெண்டு பேரும் போனையும் பார்த்தா, அக்கா இன்னும் 17 நிமிஷத்துல சாக போறா, தங்கச்சி சரியா 3 நிமிஷத்துக்கு முன்னாடி 14 நிமிஷத்துல சாக போறா, தன்னோட வாழ்க்கையே போக போதுன்னு அழுதுகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் சொல்றா, இந்த சாபத்தை முறிக்கிறதுக்கான ஒரு ஐடியா இருக்கு, என்ன நம்பு அப்படின்னு சொல்லிட்டு போறா. அந்த ஜொல்லு பாட்டி டாக்டர் இருக்காங்க, அவங்கிட்ட போய் கொஞ்சம் அப்படி அப்படின்ற மாதிரி எல்லாம் சீன் போட்டு கீழே பாலடைஞ்ச ஒரு ஃபுளோரே இருக்கும், அந்த ஃபுளோர் பக்கம் வா, நம்ம கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம்னு கூப்பிட அவனும் நம்பி போறான் கீழே. அப்படி போறவன கையில ஒரு கம்பியை வச்சு ஒரே அடி அடுத்தவனை படுக்க கீழே போட்டுட்டு, உன்ன மாதிரி ஆள் செத்து பல பேரை காப்பாத்துறதா இருந்தா அது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு ஊசி வச்சிருப்பா. அது என்னன்னா, அந்த போதைகளை நல்லா ஏற்ற மாதிரியான ஒரு ஊசி. இதை போட்டா 3 சாவுக்கு சமம், சுயரா செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஊசியை கையில வச்சிருக்கா. அதை எடுத்து அந்த டாக்டரை குத்த போக தங்கச்சி வந்து என்ன பண்ற அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி ஒரு ஜொல்லு எல்லா பேரையும் டீஸ் பண்ணிட்டு இருக்க உயிரோட இருக்கிறத விட சாரதைய மேல் சொல்லி குத்த போக அந்த சாத்தான் ஓசின் இருக்கு இல்லையா, அது அந்த டாக்டரை சாகடிக்க விடாம அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போய் காப்பாத்திடுது. அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு 100% முடிவாயிடுது, அந்த ஓஜின் சாத்தான இந்த சாபத்துல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு. அந்த டாக்டர் சாக வேண்டியது எப்போ, 97 வயசுல அவன் சாக வேண்டியது. அவனை இப்பயே கொன்னுட்டா அந்த சாபம் வந்து பிரேக் ஆயிடும் நினைக்கிறான். அவனை தேடி போயிட்டே இருக்கா. அதுக்குள்ள நம்ம தங்கச்சிக்காரியே பேய் வெட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கத்துல அந்த டாக்டரை போட்டு அடி அடினு வெளுத்து தள்ளறா. தங்கச்சிக்காரியே பேய் விரட்டுது. ஃபைனலா அவன் மூஞ்சிக்கு நேரா நிக்குது. அவளை கொல்ல போக அந்த பக்கத்துல ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த ஜொல்லு டாக்டர் எஸ்கேப் ஆயிடுறான். இன்னும் 1 நிமிஷத்துல தங்கச்சிக்காரி சாக போறா. அக்கா காரிக்கு அப்ப என்ன தோணுதுன்னா, ஒரு ஐடியா தோணுது. என்ன பண்றா, 2 ரூல், 1 அவங்க சாகிறதுக்கு முன்னாடி செத்து அந்த ரூலை பிரேக் பண்ணணும். அதனால தான் 97 வயசுல சாக வேண்டியவனை இப்பயே சாகடிக்கிறக்காக ட்ரை பண்ண முடியாம போயிடுச்சு. இந்த இடத்துல இப்ப மிச்சம் இருக்கிறது என்ன, அந்த சாத்தான் தங்கச்சிக்காரி அக்காகாரி. அக்காகாரி இன்னும் சாகிறதுக்கு டயர் இருக்கு. முழுசா 50 செகண்ட் 49 செகண்ட் இந்த மாதிரி இருக்கு. அந்த செகண்ட்ல இருக்கும் போதே அவன் என்ன பண்றான்னா, அவ கையில அந்த போதை ஏத்துற ஒரு ஊசி இருக்கும்ல, சாகடிக்கிற ஊசி, அந்த ஊசி எடுத்து அவளோட உடம்புலயே அவ போடுறா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவ சாக வேண்டியதுக்கு இன்னும் நேரம் இருக்கு, இன்னும் நெருக்கி ஒரு 48 இல்ல 50 செகண்ட் இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த ஊசியை போட்டு தான் செத்து அந்த சாபத்தை முறியடிச்சுட்டா தன்னோட தங்கச்சியாவது உயிரோட இருக்கலாமே அப்படின்னு ஒரு நல்லெண்ணத்துல அவ ட்ரை பண்றா. ஊசி எடுத்து போட்டுறா. பேய் அதை பார்த்து மிரண்டு போது அவளை ஊசி போட விடாம தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட அம்மா உருவத்திலேயே வந்து, நீ அப்படி பண்ணாதமா, நான் இருக்கமா நான் இருக்கமான்னு சொல்லி நடிக்குது. ஆனா இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் இன்னும் 20 செகண்ட் இருக்கும் போதே
அந்த ஊசி எடுத்து போட்டுறா. கொஞ்ச நேரத்துல அவ செத்து போயிட. இந்த சாத்தானோட உடம்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு சாம்பலாயி அந்த சாத்தானும் செத்து போயிடுது. ஃபைனலா அந்த சாபத்துல இருந்து விமோசனம் கிடைச்சிருது. தங்கச்சிக்காரி தப்பிச்சுறா அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அக்கா கிட்ட போய் அப்படியே அழுது புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்படி அழுதுகிட்டு இருக்கும் போதுதான் அக்காவோட கையில என்னமோ எழுதிருக்க நோட் பண்றா. என்ன எழுதிருக்கேன்னா, ஒரு மருந்தோட பேர் எழுதி இருக்கு. ஒரு இடத்துல ஊசி போடணும். அந்த ஊசி போட வேண்டிய இடத்த வட்டமா ஒரு ஸ்கெட்சை வச்சு வரைஞ்சு வச்சிருக்கா. அவளோட பேண்ட் பாக்கெட்டுல பார்த்தா ஒரு ஊசி இருக்கு, ஒரு மருந்து இருக்கு. அந்த மருந்தோட பேரை தான் தன்னோட கையில எழுதிருக்கா. சோ அந்த மருந்து எடுத்து கரெக்டா வட்டமா வரைஞ்சிருக்காங்க இல்ல, அந்த இடத்துலயே அவர் ஊசியை குத்த. அந்த ஊசி வேற ஒண்ணும் கிடையாது, செம்ம போதை இருக்கிற ஒரு ஊசியை ஏத்தி யாரா சாக கிடக்கிறதா அவங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு ஊசி வச்சிருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்ல ஊசின் பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த ஊசியை தான் ரெடியா வச்சிருக்கா. சோ அந்த ஊசி எடுத்து குத்தி தன்னோட அக்காக்காரிய தங்கச்சிக்காரி காப்பாத்திடுறா. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. ஒரு வழி அந்த சாத்தான் ஓஜின் கிட்ட இருந்து இவங்க எஸ்கேப் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே அங்க சீன் கட்டாது. தன்னோட செத்து போன அம்மாவோட சமாதிக்கு இவங்க மரியாதை செலுத்திட்டு வெளியே வரும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது, நோட்டிபிகேஷன் வருது. என்னடா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட ஆப் ஒன்னு கவுண்ட் ஒன்னு வச்சிருந்தா பாத்தீங்களா, அந்த ஆப் இப்ப அப்டேட் ஆகி அடுத்த வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்களாம். அப்ப என்ன அர்த்தம், இன்னும் அந்த சாத்தான் சாகல, அடுத்த வெர்ஷன் ஆரம்பமாகுது. ஹூ நோஸ், அடுத்த பார்ட் கூட ரிலீஸ் ஆகலாம்னு எதிர்பார்க்கலாம். அதுல இருந்து எப்படி நம்ம ஹீரோயின் ஜெயிக்க போறா அப்படிங்கறதையும் பார்த்துடலாம். தேங்க்யூ.